பூஜைக்காக தோட்டத்துல வளர்ந்த பூக்களை அனாமிகா பறிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த இடத்துல சாரதா அந்த பூக்களுக்கு நடுவுல இருந்த கட்டல்ல உட்கார்ந்தாங்க. உடனே அதை பார்த்ததும் பூ பறிக்கிறத விட்டுட்டு அனாமிகா ரொம்ப டென்ஷனா படபடன்னு அவங்க கிட்ட ஓடி வந்தா. ஐயோ அத்தை, நீங்க ஏன் வெளியில வந்தீங்க? நீங்க உள்ளே இருங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் கொண்டு வந்து தரேன். எவ்வளோ நேரம் அந்த பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுமா? கொஞ்சம் இந்த பூச்செடிகளை பார்த்து சில்லுன்னு காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு, வெளியில பொல்யூஷன் கூடாது, தூசி கூடாது, உடனே அலர்ஜி வரும். என் பேச்ச கேட்டு உள்ள போங்க அத்தை. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்டிமா, கொஞ்ச நேரம் உட்காந்தா ஒன்னும் ஆகாது. அதெல்லாம் சரி, இன்ஹேலரை கொண்டு வந்து கையில வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் அதையே மடியில கட்டிட்டாலேனம்மா. அப்படி சொல்லாதீங்க அத்தை, எப்பயும் அதை கையிலேயே வச்சிருங்க. ஆமா, இப்ப எங்க இருக்கு? ஒன்னும் கவலைப்படாதடிமா, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல. எது எப்ப வரும்னு சொல்லவே முடியாது அத்தை, நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஆஸ்துமா இன்ஹேலர் எங்க இருக்கு இப்போ? உங்ககிட்ட தானடிமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் பறிப்போ அப்படின்னு சொன்னதால அனாமிகா பதில் எதுவும் பேசாம மறுபடியும் பூவை பறிக்கிறதுக்கு போயிட்டான். பூவை பறிச்சுக்கிட்டு அப்பப்ப கட்டல உட்கார்ந்திருந்த மாமியார கவனிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் ஆஸ்துமாவால மூச்சு திணறலுக்கு உள்ளான மாமியார பார்த்தா. மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அனாமிகா உடனே பறிச்சுக்கிட்டு இருந்த பூ அப்படியே போட்டுட்டு சாரதா கிட்ட ஓடி வந்தா. ஐயோ அத்தை, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாருங்க, இதுக்குதான் சொன்னேன் உங்களை வெளியில வர வேண்டான்னு. வரக்கூடாதுன்னு சொன்னா என் பேச்ச நீங்க கேக்குறீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது சாரதா சுவாசிக்கிறதுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மருமகள இன்னால டிவி பக்கத்துல இருக்கு, எடுத்துக்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேக வேகமா அங்க ஓடி வந்தா. டிவி கிட்ட இருந்த ஆஸ்துமா இன்ஹேலரை பார்த்தா. வேகமா அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காம அனாமிகா தோட்டத்துல உட்கார்ந்திருந்த மாமியார் கிட்ட ஓடி வந்தா. அவங்க கிட்ட ஆஸ்துமா இன்ஹேலரை கொடுத்தா. அதை வாங்கி சாரதா வாயில வச்சு பிரஸ் பண்ணாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆச்சு. மருந்தை இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறம் அத்தை போதும், வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சாரதாவை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள இருந்த சாரதாவோட பெட்ரூம்குள்ள உட்கார வச்சான். அத்தை தயவு செஞ்சு வெளியில வராதிங்க. ஆமா, மாமா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த ரூம்ல பிரசாத் இல்லாததுனால அப்போ ரமேஷ் தன்னோட அப்பாவை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தான். பிரசாத் கையில கூட ஆஸ்துமா இன்ஹேலர் இருந்தது. மாமாவை கூப்பிட்டு எங்க போனீங்க? அவருக்கு மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்கு தெரியும்ல. அதனாலதானே ஆஸ்துமா இன்ஹேலர் கையில வச்சுட்டு அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிட்டு உடனே வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி பிரசாத பெட்ல இன்னொரு மூலையில உட்கார வச்சாங்க. பெட்ல ஒரு கார்னர்ல சாரதா, இன்னொரு பக்கம் பிரசாத், ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆஸ்துமா பேஷண்ட்டுங்கிறதால ரமேஷும் அனாமிகாவும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பையனும் மருமகளும் காட்டுற அன்பை பார்த்து சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி சாரதாவும் பிரசாதும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா தூக்கம் வராம ரமேஷும் அனாமிகாவும் ஆஸ்துமா வந்திருந்த தன்னோட மாமனார் மாமியார பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, அப்பாவையும் அம்மாவும் பத்தியும் இப்படி நினைச்சு கவலைப்படுறத விட உங்க அப்பா சொன்ன மீன் மருந்த பத்தி நினைக்கலாம்ல? எனக்கும் தெரியுங்க, ஆனா எங்க அப்பா செஞ்ச அந்த மருந்தால நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டு சர்ச்சையாச்சு, அது உங்களுக்கும் தெரியும்ல. அந்த மருந்தால ஏற்பட்ட நஷ்டத்தை விட நல்லது அதிகமா நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அனாமிகா. இந்த மீன் மருந்தால எத்தனையோ பேரு ஆஸ்துமால இருந்து மீண்டு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா ரமேஷ் இந்த ஆனா உனாலாம் வேண்டாமா? நீ மறுபடியும் அந்த மருந்து தயார் பண்ணணும். என் அம்மா அப்பாவை நீதான் ஆஸ்துமால இருந்து காப்பாத்தணும். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. நான் முயற்சி பண்றேங்க, நீங்க நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா படுத்துட்டான். ரமேஷும் எதுவும் பேசாம தூங்கிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா தன்னோட அப்பா எழுதின குறிப்புகளை படிச்சு மீன் மருந்த தயார் பண்ணினான். அத ரமேஷ் கிட்ட காமிச்சா. ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி அப்பாவோட குறிப்பை பார்த்து மீன் மருந்த தயார் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் இன்னும் லேட் பண்ற அனாமிகா? இத கொண்டு போய் அம்மா அப்பா கிட்ட கொடு, அவங்க ஆஸ்துமால இருந்து சீக்கிரமா குணமாகட்டும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பதில் பேசாம மௌனமா தலை குனிஞ்சா. என்ன ஆச்சு அனாமிகா, ஏன் இப்படி அமைதியா இருக்க? இங்க பாருங்க,
அப்பா புக்கல எழுதின மாதிரியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன். சரி, ஏன் லேட் பண்ற? கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த மீன் மருந்தை என் சொந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் கொடுக்க போறேன். உன் பயம் எனக்கு புரியுது அனாமிகா. கண்டதையே யோசிக்காத, நமக்கு நல்லதே நடக்கும். நீ மீன் மருந்தை கரெக்டா தானே தயார் பண்ணிருக்க? ஆமாங்க. அப்படின்னு சொல்லி அவ தயார் பண்ண மீன் மருந்தை கொண்டு போய் மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டயும் வந்தா. அத்தை, மாமா, உங்களுக்காக நான் மீன் மருந்தை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கோங்க. உங்க அப்பா மாதிரியே தயார் பண்ணிருக்கியம்மா? அவரை மாதிரியே தயார் பண்ணிருக்க அத்தை. சரி மருமகளே, உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு எங்க வியாதிய சரி பண்ணிருப்பாரு. ஆனா நடுவுல ஏற்பட்ட சில பிரச்சனைகளால உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. நெஞ்சு வலி யார விட்டுச்சு. எதுக்காக இப்ப இதெல்லாம் பேசுறமா? மருமக நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீன் மருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கால, வாங்கிப்போ அப்படின்னு சொல்லும் போது சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. அனாமிகா சாரதாக்கும் பிரசாதுக்கும் மீன் மருந்த கொடுத்தா. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா தயார் பண்ண மீன் மருந்தால சாரதா பிரசாதோடைய வியாதி குணமாச்சு. அதனால எல்லாரும் வீட்டுல அனாமிகாவை பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அனாமிகா மீன் மருந்த தயார் பண்ணி ஆஸ்துமாவால கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா. இதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். பாய். பணக்கார மருமக அனாமிகா பெரிய கார்ல பயங்கர ரிச் லுக்ல பின்னாடி சீட்ல உட்கார்ந்துகிட்டு ஆபீஸ் ஃபைல்ஸ் பாத்துக்கிட்டு வந்தா. டிரைவிங் சீட்ல உட்கார்ந்திருந்த அனாமிகாவோட புருஷன் ரமேஷ் அனாமிகா கிட்ட பேசணும்னு அப்பப்ப அனாமிகாவையும் ரோட்டையும் பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். என்னாச்சு ரமேஷ், என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா அனாமிகா, ரெண்டு நாளா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீதான் எனக்கு நேரம் கொடுக்கவே இல்லை. இப்பவாவது டைம் கிடைக்கும்னு பார்த்தேன். என்னன்னு சொல்லு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அப்பா போன் பண்ணி சொன்னாரு, வழியில தானே இருக்கு, அவங்கள ஒரு எட்டு பாத்துட்டு போலாமா. ஜோரத்துல எல்லாம் யாராவது செத்து போடுவாங்களா? எனக்கும் அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல. ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை இருக்கு. அப்படினா உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? முடியாது. நான் சொன்ன கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நடுவுல மறுபடியும் அம்மா அப்பான்னு கிளம்பிட்டா எப்படி? அனாமிகா, ஒரு பிள்ளையா இது என்னோட கடமை. கண்டிஷன்க்கெல்லாம் ஒத்துக்கும் போது பிள்ளையா உன்னோட கடமை தெரியலையா? நீ புரிஞ்சு பண்ணுதான் உன்கிட்ட பேசுன. ஒவ்வொரு ஏழைங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட நேரமே கிடையாது. அவங்க உன் மாமனார் மாமியார். அதனாலதான் மாசம் மாசம் சம்பளம் அனுப்புறேன். ரோடு சரியில்லை, நேரா ரூட்ட பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. ரமேஷ் கண்ணீர் விட்டுக்கிட்டே போனான் மனசுக்குள்ளேயே. அம்மா, உன் பைய பொண்டாட்டியோட அடிமையா வாழ்ந்துட்டு வராமா, அனாமிகாக்கும் என் கஷ்டம் புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து கார ஓட்டிக்கிட்டு போனான். சரியா அதே நேரத்துல அனாமிகாவோட அம்மா அவளோட அம்மா அனுசியா கண்ணீரோட முட்டி போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. அவளோட அப்பா ராமலிங்கம் கண்ணீரோட நின்னுகிட்டு இருந்தாரு. அவங்கள விட பணக்காரியான மருமக வசுந்தரா கத்திக்கிட்டு இருந்தான். புருஷ மோகன் அமைதியா இருந்தான். நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கேட்க மாட்டீங்க அப்படின்னு வசுந்தரா மாமியாரோட முடிய புடிச்சு ஹால்ல இருந்து வாசல் வரைக்கும் தரதரான்னு இழுத்துட்டு வந்தா. முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்ததால அனுசியாக்கு அது ஒரே வலியா இருந்தது. அந்த வலிய பொறுத்துக்கிட்டு கண்ணீரோட இருந்தாங்க. வெளியே போங்க, இனிமே எங்க வீட்டுல உங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு அனுசியாவை வெளியில தள்ளிட்டா. அதே கோபத்தோட மாமனார் ராமலிங்கம் கிட்ட வந்தா. எங்க பாருங்க, மாமனார் மேல கைய வச்சா மரியாதையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க, மாசம் மாசம் பிச்சை போடுறேன் அப்படி சொன்னாலும் ராமலிங்கம் நின்ன இடத்த விட்டு நகராம அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. இது வசுந்தராவோட கோபத்தை அதிகரிச்சது. அதனால ராமலிங்கத்தோட கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு போனான். அவரையும் தர தரன்னு வாசல் வரைக்கும் இழுத்துட்டு போய் வெளியில தள்ளனா வசுந்தரா. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே மௌனமா நின்னுட்டு இருந்த பையனை பார்த்தாங்க. அப்போ வசுந்தரா அவங்களோட துணிய மூட்டையா கட்டி வெளியில வந்து அவங்க முகத்துல எரிஞ்சா. அனுசியாவும் ராமலிங்கமும் கண்ணீரும் கம்பளையுமா அங்கிருந்து மெதுவா நடந்து ரோட்டுக்கு வந்தாங்க. ஃபுட்பாத் பக்கத்துல இருந்த மர பெஞ்சில ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. அனாமிகாவோட காரு ஒரு ஃபேக்டரி முன்னாடி வந்து நின்னுச்சு. ரமேஷ், நீயும் என்னோட மீட்டிங்ல வந்து உட்காரியா? வா. வேண்டாம் அனு,
நான் எங்கேயும் போக மாட்டேன். கார்ல இங்கேயே இருக்க. அதுக்கு இல்ல ரமேஷ். அனு, இங்க பார்க்கிங்ல கூட சிசிடிவி இருக்கல. அத ஆன் பண்ணி பாத்துக்கோ. நான் எங்க இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எதுவும் பேசாம காரை விட்டு இறங்கி தன்னோட ஃபைல்ஸையும் போனையும் எடுத்துக்கிட்டு போனா. அனாமிகா அந்த ஃபேக்டரியில உள்ள தன்னோட ரூம்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பார்க்கிங்ல உள்ள சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணா. ரமேஷ் கார் கிட்டயே நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவளுக்கு நிம்மதியாச்சு. வேலைய பார்க்க ஆரம்பிச்சா. அதே சமயத்துல ஒரு மண் வீட்டுல இருக்க கட்டில்ல உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாங்க ரமேஷோட அம்மா சாரதா. பக்கத்துல ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாரு பிரசாத். என்னங்க புள்ள வந்தானா? வரல சாரதா, வரவும் மாட்டோம். வரணும்னு புள்ளைக்கு இருந்தாலும் நம்ம பணக்கார மருமக விட மாட்டோம். நீ புள்ளையே நினைச்சு போய் சேர்ந்துட்டு என்ன தனி ஆளாக்கிடாதமா? அப்படியெல்லாம் ஆகாதுங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படி போக வேண்டிய நிலைமைன்னு வந்தா உங்களையும் நான் என்னோட கூட்டிட்டு போயிடுறேங்க. உங்களை தனியா விட மாட்டேன். நம்ம ரெண்டு பேராலையும் அப்படி வாழ முடியாதுங்க. அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பகல் பொழுது போச்சு. சாயந்தரம் ஆனதும் அனாமிகா ஃபேக்டரியில இருந்து வீட்டுக்கு வந்தா. ரமேஷ் மௌனமா காரை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருந்தான். அப்போதான் அனாமிகா ஃபுட்பாத்ல பெஞ்ச் மேல உட்கார்ந்திருந்த தன்னோட அம்மா அப்பாவை பார்த்தா. திடீர்னு டென்ஷன் ஆனா. ரமேஷ் காரை நிறுத்து அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் காரை நிப்பாட்டினான். அனாமிகா காரை இறங்கி அவளோட அம்மா அப்பா கிட்ட வந்தா. ஏற்கனவே பெஞ்சில உட்காந்து தன்னோட நிலைமைய நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தவங்க பொண்ணு அனாமிகாவை பார்த்ததும் இன்னும் அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா, வீட்டை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும் அனுசியா அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ அனாமிகாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அவளோட கார்ல அம்மா அப்பாவை ஏத்திக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போனா. வசந்தரா எல்லாரையும் வாசலோடவே நிப்பாட்டி கோவமா பேசிக்கிட்டு இருந்தா. ஓ மாமனாரையும் மாமியாரையும் ஒரு மனுஷனா கூட மதிக்காத நீ எனக்கு நீதி நியாயம் புராண கதையெல்லாம் சொல்ல வந்துட்டியா? எனக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ பண்ற எல்லா காரியத்தையும் நினைச்சு பாத்துட்டு பேசு. அப்படி இல்லனா எந்த வழியா வந்தியோ அதே வழியா திரும்பி போ. அண்ணா, இவ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? உன் புருஷன் உன்கிட்ட பேசுறானா? நான் என் பொண்டாட்டி கிட்ட அதே மாதிரி பேச மாட்டேன். ரெண்டு பேருமே பொண்டாட்டி எதிர்த்து பேச மாட்டோம். இங்க பாரு அனாமிகா, நீ மட்டும் பணக்காரி இல்ல, உங்க எல்லார விட நானும் பணக்காரி. பணம் இல்லாத உன் மாமியார் உனக்கு சின்னதா தெரியும் போது என்னை விட கம்மியா பணம் வச்சிருக்கிற நீங்களும் எனக்கு சின்னவங்க தான். இன்னும் அதை விட கம்மின்னு தான் சொல்லுவேன். போ, வந்த வழியிலேயே போயே நீ உன் வீட்டு பிரச்சனைய பத்தி யோசி அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு தன்னோட மாமனார் மாமியார எவ்வளவு கீழ்த்தரமா மரியாதையே இல்லாம எப்படிலாம் நடத்தணும்னு புரிய வந்துச்சு. உடனே கார்ல ஏறி, ரமேஷ் காரு உங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொன்னான். உடனே ரமேஷ் சந்தோஷமா கார்ல எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு போனான். மண் வீட்டு வாசல்ல வந்து நின்ன காரை பார்த்தாரு பிரசாத். அனாமிகா காரை விட்டு இறங்கி அவங்க கால்ல வந்து விழுந்தா. அத்த, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்களையும் கார்ல ஏத்திக்கிட்டு அவளோட ரிச் வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.